ஹாய் ஹலோ வெல்கம் மேக் டு ஜெரிக்கி கிச்சன் இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக ராகி அல்வா ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நான் அதுக்கு ஒரு ஒரு கப்பில் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நான் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் திரும்பவும் ஒரு கா கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜாரை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் இல்லைன்னா நம்ம எப்பவும் வடிகட்டுற மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம் நான் இன்றைக்கி கிளாத்து எடுத்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருக்க ராகி மாவை நல்லா வடிகட்டி நல்லா ராகி பால் எடுத்துக்கலாம் நான் ஒரு தடவை பால் எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி திரும்பவும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் திரும்பவும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன் திரும்பவும் அதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ராகி மாவுக்கு பதிலாக ராகி கூட எடுத்து நல்வா செய்யலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் மொத்தமாக ஒரு ரெண்டு கப்பு இப்போ தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ராகி பால் எடுத்துருக்கேன் நான் இதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் முக்கா கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஜாஸ்தியாக இனிப்பு ஆட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு கால் கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் தூசி எதுவும் இருக்காங்கிறதுக்காக இனிமேல் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி பாலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ராகி பால் நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ராகி பால் உள்ளே ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆரம்பிக்கும் டேஸ்ட்டும் நல்லா நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நான் ரெண்டு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலரிக்கிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் ஃபுல்லு லே லோ ஃப்ளேமில் தான் பண்ணேன் நம்மளுக்கு பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சர்வ் பண்ணுறதுனால சர்வ் பண்ணிக்கலாம் நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் லைட்டாக நெய் தெடி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பிளேட்டு எதுலனாலும் வச்சு நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம் ராகி அல்வா உள்ளே ஆட் பண்ணதுக்காரமாக நான் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க நான் சமப்படுத்திட்டு லைட்டாக மேலே நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் நல்லா சூடு ஆறுனதுக்காகவும் ஓரங்கள் மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி ரவுண்ட் சைஸ் பாத்திரம் எடுத்துருக்கறனால ஓரங்கள் மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ரு பீஸையும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நான் சென்ட்ரு பீஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு அளவுக்காக மேலே நினச்சி தூவிருக்கேன் நீங்களும் நல்லாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ